விடுதலை பயணம் 3-9. இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எகிப்தியர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி அழுதார்கள். அவர்களுடைய அழுகுரலை கேட்ட கடவுள் அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வந்தார். நமது வாழ்க்கையிலும் துன்பத் துயரங்கள் நம்மை வாட்டும் போது மனிதர்கள் முன் கண்ணீர் சிந்தாமல் கடவுள் முன் கண்ணீர் சிந்தினால் அவர் நமக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருவார். கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நமது நெருக்கடிகளையும் நோய்களையும் கடன் தொல்லைகளையும் தீயவர்கள் நமக்கு இழைக்கும் கொடுமைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டவர் இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களுக்காக செயல்பட்டது போல நமக்காகவும் செயல்படுவார். நமது கண்ணீரை துடைப்பார். நமது துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் குறைவுகள் நோய்களை மாற்றும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆறுதல் அமைதி மகிழ்ச்சி உடல் நலம் கொடுத்து ஆசீர்வதியும். இவருடைய உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.